அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி வித் ஸ்டாக்ஸ், இதில் நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான கான்ஃபிடென்ட் வீடியோ நம்ம ப்ராஃபிட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து என்ன சொல்கிறோமோ அதை வச்சு தான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்னா அன்லிமிட்டட், லாஸ் அப்படின்னா மினிமம் 2000. ப்ராஃபிட் வந்து வெயிட் பண்ணி புக் பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி பண்ணுற ஒரே ஒரு தவறு என்னென்னா, மார்க்கெட்டில் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறது கிடையாது. ப்ராஃபிட் வந்ததுமே ஒரு 2000 ப்ராஃபிட் புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சு அப்படின்னா வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் மிகப்பெரிய தவறு. அதுக்கடுத்து லாஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து மொத்தம் மூணு விஷயம் நம்ம சொல்கிறோம். பதட்டம், பயம், ஒரு அதிக ஆசை, சரிங்களா? நார்மலாகவே ஸ்டார்டிங்கில் எல்லா பேருமே நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்ஜின் ஒரு 50,000 வச்சு ஆரம்பிக்கிறோம். ஒரு லாட்டு நம்ம பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு லாட்டாவோ நாலு லாட்டாவோ மாத்திரம். நம்ம எப்போ வந்து ரிஸ்க்கு அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தால் ஓகே, லாஸ் ஆனாலும் அதிக லாஸ். அதுதான் மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விட்ட லாஸை நம்ம பிடிக்கணும் அப்படின்ற கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம மிகப்பெரிய லாஸுக்கு வழிவகுக்குது மார்க்கெட். அப்போ என்ன பண்ணணும், ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவ்வளவு 50,000 ஒரே ஒரு லாட் சிம்பிளாகவே நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருங்க, எந்த ஒரு கைடன்ஸ் கூட தேவையில்லை. சிம்பிளாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்களே பண்ண முடியும். ஆனால் நம்ம பண்ணுற தவறு என்னென்னா, லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு பதட்டம், பயம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆகிடும். சரி, இதெல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கணும்னா நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் 100% ரிஸ்க்கான மார்க்கெட்டு, அது ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் வைக்கிற ஒரு 2000 ப்ராஃபிட்டாக வெயிட் பண்ணி புக் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. சரி, நம்ம மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 உங்களுக்கு 25 வரைக்கும் போகும். அதுக்கடுத்து 25 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 27 அடுத்து 29. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 5,000 வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மந்தில் 5,000 வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு, சரிங்களா? எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். நேற்று நம்ம ஒரு 2000 ரிஸ்க் வச்சோம், ஆல்மோஸ்ட் 25,000 வரைக்கும் ஆப்ஷனில். அது என்னன்றது நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம டெய்லியுமே ஏறுமுகம் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுன்னு நினச்சி நம்ம பை பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்? ஏதாவது ஒரு இடத்துல புக் பண்ணணும்ல ப்ராஃபிட்டு, அப்போ அந்த இடத்துல ஒரு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஏறுமுகம், இன்னுமே வந்து ட்ரெண்டு அப்பில் தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அது ஒரு 1,000-1,500 இறங்கினதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு சேஞ்சஸ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கழித்து இன்றைக்கி வந்து ஒரு 200 மைனஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா பை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 15 பார்க்கலாம். 15 நேற்று வந்து ஒரு செல் சான்ஸ் கொடுத்துருந்தா ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாகவே டவுனு. இப்போ வந்து பாருங்கள், பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு, ரெட்டு, ADX நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லு. இப்போ 3 ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னா செல் பண்ணலாம், தப்பு இல்லை. 28,800 செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டாப் லாஸை வந்து 3 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், சரிங்களா? அதே டயத்தில் அந்த 2,500 ரிஸ்க் மட்டும் வச்சுக்கணும். டெய்லியில் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து பையில் இருக்கிறனால மேபி சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் ட்ரிக்னாலும் ஆகலாம். ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, மேபி நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 3-4 கிட்டத்தட்ட ஒரு 2,000 2,500 வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கை எதிர்பார்க்குறோம். ஆல்மோஸ்ட்டு ஒரு 2,000 இருக்கலாம், ஒரு 27,000 வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக நம்ம பார்க்குறோம். பார்க்கலாம் அது என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே டயத்தில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணிடவே கூடாது. ஸ்டாப் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு மார்க்கெட்டில். ஒரு 2 நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம், அதையே கான்ஃபிடண்ட்டாக வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆனால் மிகப்பெரிய தவறு அது, சரிங்களா? அப்போ ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல செல் பண்ணலாமானா செல்லிங் தான் ஆல்மோஸ்ட்டு. இது வந்து ஒரு 60% ஆஃப் செல்லிங்கு. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலேருந்து மாறுவிட்டு பண்ணுறப்ப சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறாலும் சில நேரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இந்த இடம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங்கு தான், சரிங்களா? செல் ஸ்ட்ராங்கான செல் அப்படின்னா இன்னும் வரலை. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் செல்லு.
இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம என்ட்ரி செல் வேணாம் நம்ம ட்ரை பண்ணலாம், தவறு கிடையாது. இறங்கினா ஒரு 500-700 பாயிண்ட் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? சரி, இது பேங்க் நிஃப்டி. இது ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஒரு கால்குலேஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பாயிண்ட் 6000 பாயிண்ட் ஏறி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2000 பாயிண்ட் வச்சு நம்ம டவுனில் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ 27,000 புட் ஆப்ஷன் இப்போ இன்றைக்கி தான் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 26,700 புட் ஆப்ஷன் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஆனால் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி லோ வந்து 20 பட் 43 ட்ரேட் ஆகுது. இது வந்து ரொம்ப 2000 மாதிரி கீழே இருக்கிறப்பே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மண்டே டியூஸ்டேவில் நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த வாரம் எப்படி ஒரு 2000 வச்சு நம்ம 25,000 எடுத்தோமோ, நெக்ஸ்ட் வீக்கில் 5,000 எடுத்து 50,000 இல்லைனா 1 லேக் வரைக்கும் கூட எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட் நம்மளுக்கு மட்டும் கொடுத்துச்சு, அந்த புதன் வியாழனில் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளே மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறது யாருனாலையும் முடியாது. வெயிட் பண்ணுங்கள், வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 வீக்கில் நம்ம ஆப்ஷனில் மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட். அதுக்கு வந்து மார்க்கெட்டில் நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன்ஸ் இதுதான். இன்னும் வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் 100% மாறலாம். மேபி மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மேபி செல்லாக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் 1 வீக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து பேங்க் நிஃப்டி, சரிங்களா? நீங்கள் 3 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா ரிஸ்க் 2000, ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ப்ளஸ் எனி ஸ்டாக்ஸ், எல்லா ஸ்டாக்ஸுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 எனி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இடையிலே நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாரதி, ஏர்டெல், பிரிட்டானியா, எல்லா ஸ்டாக்ஸுக்குமே ஒரே இது தான். நம்ம வந்து மிட் கேப்பில் ஒன்று எடுப்போம், சரிங்களா? இப்போ என்னென்னா ஒரு டாடா ஸ்டீல் நம்ம பார்க்கலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 399, அதாவது 400 மேலே ஒரு பை சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏடிஎக்ஸு பை சான்ஸு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட இந்த 1 மந்தில் 150 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்படி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தப்போ எப்போயெல்லாம் நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆகுது அப்போயெல்லாம் நம்ம பை தான் எடுக்கணும், தவறே கிடையாது, சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 150 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு. இது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கரெக்டாக 410 நம்ம டெய்லியில் 400 பைக் கிடச்சி 410 பைக் கிடச்சிருக்கு. எந்த இடத்துலையாவது ஸ்டாப்ல ஸ்டிக்கர் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது. இப்போ இந்த இடத்துலலாம் எதுனால இறங்கியிருக்கணும்னா ப்ராஃபிட் புக்கிங், ஒரு இடத்துல ப்ராஃபிட் இப்போ 410 பை பண்ணுறோம், ஒரு இடத்துல புக் பண்ணோன்னா இந்த இடத்துல புக் ஆகிருக்கு, மீண்டும் பை தான், மீண்டும் செல் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா 470 எக்ஸ்ட்ரானரி ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுது, சூப்பர் ட்ரெண்டு, பியூர் பாயிண்ட் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸ்டில் இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பிக்கிங், மீண்டும் பை சான்ஸாக பை தான் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பையும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா ட்ரெண்டு வந்து சைட் வேஸில் ட்ரேட் ஆகுது. ஏடிஎக்ஸ் வந்து பாருங்கள் கொலாப்ஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இப்போ அதுக்கு என்ட்ரி எடுக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ அடுத்து வேறு ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசிஎஸ் எடுத்துக்கலாம், ஒரு லார்ஜ் கேப்பு. ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடுவோம். டெய்லியில் எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 பை சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரானரி கிட்டத்தட்ட 2800 வரைக்கும், கிட்டத்தட்ட 800 வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இதை டெய்லியில் வச்சு எவ்ரி 15 மினிட்ஸ் வச்சு நம்ம பையாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தவறே கிடையாது. இது வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாடா மோட்டார் நம்ம செக் பண்ணோம். டெய்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 135 இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம 100% பை சான்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ 15 மினிட்ஸ் வச்சுக்கிறோம், எவ்ரி 15 மினிட்ஸும் பையில் தான் இருக்கணும். எங்கேருந்து பை வந்திருக்கு, ஒரு 150 பை வந்தது, கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு 150. இது வந்து லார்ஜ் சைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000-5000 இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லேக் ஒரு அமௌண்ட், நல்ல ஒரு அமௌண்ட் மார்ஜின் வச்சுருக்கணுமா. இந்த மாதிரி பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 50 ஒன் லேக்ங்கிறது 1 மந்த்து ஒரு சாதாரணமாக நம்மளால் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ண தெரியணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். இப்போ டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து க்ளோஸ் ஆன சார்ட்டை வச்செல்லாம் சொல்கிறதில்ல. லைவ் சார்ட்டில் இந்த மாதிரி இருந்தால் பை சான்ஸ், இந்த மாதிரி இருந்தால் செல் சான்ஸ், இதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம், சரிங்களா? அப்போ எவ்ரி ஸ்டாக்ஸு, எவ்ரி பேங்க் நிஃப்டி,
எல்லாமே நம்ம லைவ்ல தான் சொல்றோம். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மேபி நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் மந்த் ஒரு செல்லிங் இருக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சைட்வேஸில் ட்ரேட் ஆகுதா இல்லையான்றது தெரியல. மேபி ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே நம்மளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுனா வாட்ஸ்அப் இருக்கு, ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா. தெரியாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஒரு 1 மந்த் வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். என்னென்னா ஒரு 3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் நம்மளோட சக்ஸஸ். ப்ளஸ் 2வது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுறோம், லாஸ் ஆச்சுன்னா மினிமம் லாஸ். இதுதான் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள், நன்றி.